எனதருமை மாணவர் செல்வங்களே எப்பொழுதும் உங்களுடன் பாடம் தொடர்பான பதிவினை மட்டுமே இட்டு வந்த நான் சற்று சன்னமாக திண்ணமாக தினம் ஒரு திண்ணம் திகட்டாது நம் எண்ணம் என்ற தலைப்பில் நான் வாசித்த புத்தகத்திலிருந்து நான் அறிந்த புத்தாக்க சிந்தனை பற்றி பகிர்ந்து கொள்ள உள்ளேன் இவ்வெண்ணம் என்னுள் காரணம் மாணவர்களே உம்பால் கொண்ட அன்பே உங்களால் நான் வாழ்கிறேன் இந்த அன்பில் ஆயிரமாயிரம் அர்த்தங்களை உணர்த்த உங்களின் வாழ்விற்கு ஊன்றுகோலாய் நல்லெண்ணங்களை விதைக்க நினைவிலும் நான் வாழ ஏதாவது ஒன்றை பாடம் தாண்டி செய்ய வேண்டும் மாணவர்கள் பால் வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வேண்டும் என்ற பேரவா இந்த உத்வேகம் இந்த உத்வேகத்திற்கான களம் இக்காலம் இச்சூழல் என்னை அதிகம் சிந்திக்க வைத்தது நிறைய நேரத்தை எனக்கு தந்தது உலகம் சூழலையும் சூழ்நிலையையும் அதன் இயக்கத்திலேயே இயக்குகின்றன அதில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான் நாமும் ஆனால் நாம் அதன் இயக்கத்திலே இயங்குகிறோமா இயக்குகிறோமா இது கேள்வி அல்ல சரி செய்திக்கு வருவோம் மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என கேட்டபோது சற்றும் யோசிக்காமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன பதில் புத்தகம் புத்தக வாசிப்பு என்பது நம்மை புதுப்பித்து கொள்வதற்கு உதவும் ஒரு காரணி படிப்பு என்பது வேறு வாசிப்பது என்பது வேறு நம் தேவைகளுக்காக படித்த நூல்களை தேடி படிக்கும்போது படிப்பது வாசிப்பாகிவிடுகிறது நம்மை புத்தாக்கம் செய்து கொள்வதற்கான அத்தனை சக்திகளும் அனுபவங்களும் புத்தகங்களில் மட்டுமே நிறைந்திருக்கின்றன நானாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும் இல்லை மாணவர்களாக நீங்களாகவே இருக்கட்டும் நம் துறை சார்ந்த நம் வேலையை தக்க வைத்து கொள்ள நம் படிப்பிற்கு வேண்டிய நூல்களை மட்டுமே வாசிப்பது என்பது சென்று கொண்டிருக்கிறது இதற்கு நானும் விதிவிலக்கல்ல கூடாது இது கூடவே கூடாது என்பதை உணர்ந்தேன் அது வாசிப்பும் ஆகாது என்பதையும் அறிந்தேன் வாங்கி வைத்த புத்தகங்களை வாசிக்க நேரமில்லை என அங்கலாய்ப்பவர்கள் அநேகரின் மத்தியில்தான் நம்முள் ஒரு சிலர் வாழ்கிறோம் உண்மையில் அதுவா காரணம் நமக்கு விருப்பமில்லை என்பதே உண்மை வாசிப்பதை தனி நேரம் ஒதுக்கித்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை நம்முடைய அன்றாட செயல்கள் சார்ந்து வாசிப்பையும் செய்ய முடியும் உடற்பயிற்சி செய்து கொண்டே நமக்கு பிடித்தவரிடம் பேசுவது போல் பாடல் கேட்பது போல் புத்தகத்தின் சில பக்கங்களையாவது இன்று நாம் வாசித்துவிட வேண்டும் என்ற உறுதியான முடிவுக்குள் நாம் அனைவரும் வருவோம் வர வேண்டும் ஒருமுறை நேர்விடம் இவ்வளவு புத்தகங்களையும் வாசிக்க உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கிறது என ஒரு சிலர் கேட்டனராம் அதற்கு அவர் நான் புத்தகங்கள் வாசிப்பதற்கான நேரத்தை களவாடுகிறேன் என்றாராம் இந்தியாவின் மனித சக்தியை தன் அசைவில் வைத்திருந்த காந்தியடிகள் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் ஒரு நூலகம் கட்டுவேன் என்றாராம் நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்குங்கள் என்றாராம் இங்கர் புத்தகங்கள் கை துப்பாக்கிகளை விட வலிமையான ஆயுதம் என்கிறார் லெனின் அந்த ஆயுதத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே நம்மை நாமே வலிமையாக்கிக் கொள்ள முடியும் அப்படி வலிமைப்படுத்திக் கொள்கிறோமா என்றால் அதற்கான பதில் அத்தனை வலிமையா இல்லை நம்மிடம் என்பதே நிஜம் மழை நீரானது ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது சாக்கடை ஆகாது ஒரே இடத்தில் அது தேங்கிவிட்டால் கொசுக்களும் நாற்றமும் தலைதூக்கும் தூக்கும் போன்றதுதான் நம் மனமும் எண்ணங்களும் கிணற்று தவளையாய் இருப்பதை விடுப்போம் வாசிப்பு மட்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் அலட்சியங்களையும் அவமானங்களையும் கடத்திச் செல்லும் கடந்து சென்றால்தான் கடக்க முடியும் கடவுளாக வழிபடும் வல்லமை வலுப்படும் நாமும் நம் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்க புத்தகங்கள் வாங்குவதோடு அவைகளை வாசிக்கவும் பழகுவோம் பழக்குவோம் அதன் மூலம் நம்மை நாமே புதுப்பித்து கொள்வோம் ஒரு கல் கருவறையில் வைத்து பூஜிக்கப்படுவதும் கற்சிலையாக மாறுவதும் கடைவோரத்தில் காட்சி பொருளாக நிற்பதும் உங்களிடம் உள்ள ஒளி என்ற உந்துதல் ஆயுதமே உய்த்துணர்வோம் நமக்காக நாம் வாழ நம்மை நாமே வழிநடத்துவோம் இது ஒரு தொடர் பதிவு இப்பதிவு இரண்டு வாரங்களுக்கும் மிகாமல் வரும் நான் கூறும் இப்புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படித்து அறிந்திருப்பீர்கள் தெரிந்திருப்பீர்கள் எனினும் என்னுள் ஏற்பட்ட தாக்கத்தை தகத்தெறிவதே தளராமல் செய்வதே என் நோக்கம் ஒருவரை நாம் அளவுக்கதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் நமக்கு துரோகமே செய்திருந்தாலும் அவர்களின் அன்பை மட்டும் உண்மையாக நேசித்திருந்தாள் அது ஆசிரிய மாணவ உறவாக இன்ன பிற எது வாயினும் என்றும் நம் மனம் அவர்களின் அன்பை கொச்சைப்படுத்தாது அவ்வாறு செய்யின் நேசமில்லை நேர்த்தி இல்லை என்பது என் எண்ணம் சரி புத்தகத்திற்கு வருகிறேன் என் வீட்டில் அலமாரியில் காட்சி பொருளாய் புத்தகத்தை அடுக்கி வைத்தாலும் அது தவறு என்று இப்புத்தகத்தை படித்த பின் புரட்ட ஆரம்பித்தேன் அப்படி ஒரு அருமையான புத்தகம் அருமையான மனிதர் வழங்கியதால் அப்புத்தகம் எனக்கு மேலும் அழகாகவே காட்சியளிக்கிறது அக்கருத்துகளும் என்னை வசீகரப்படுத்துகிறது அந்த புத்தகத்தின் பெயர் த சீக்ரெட் ரகசியம் ரகசியத்தை படிப்படியாக நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவது எப்படி வேண்டிய நிலைகளை அடைவது எப்படி விரும்பியவற்றை செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வீர்கள் உண்மையில் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உங்களுக்காக காத்திருக்கும் பிரம்மாண்டத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் விரும்புவது அமைதிதான் அமைதி இருந்தால் மகிழ்ச்சி அனைத்தும் வந்தடையும் இத்தனையும் வந்தடைய நம் மனம் மட்டுமே காரணம் ஒரு சில நேரங்களில் நம் பெரியோர்கள் உன் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் என்று அடிக்கடி கூறுவதுண்டு அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை இப்புத்தகத்தை நான் படித்தபின் உணர்ந்தேன் இந்நூல் ரோண்டா பைன் என்னும் எழுத்தாளருடையது இவர் ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றவர் ஆஸ்திரேலியா தொலைக்காட்சியில் எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்தவர் இவரின் புத்தகமே தி சீக்ரெட் அதில் அவர் பலரின் வார்த்தைகளை மேற்கோளாக காட்டியுள்ளார் சிறந்த வரலாற்று மக்களும் தற்போதைய வெற்றிகரமான மக்களும் அவருடைய வாழ்க்கையை அவர் விரும்பிய வழியில் மாற்றக்கூடிய ரகசியத்தை தெளிவுபடுத்தியுள்ளதையும் விளக்கியுள்ளார் இது ஐம்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதனை தமிழில் பிஎஸ்வி குமாரசாமி என்பவர் மொழிபெயர்த்துள்ளார் அதிலிருந்து தான் நான் கூற உள்ளேன் இதில் பல உட்தலைப்புகள் உள்ளன ரகசியம் திரை விளக்கப்படுகிறது எது அந்த ரகசியம் இதை பற்றி கூறுகிறார் பாப் ப்ராக்டர் இவர் ஒரு தத்துவவியலாளர் நூலாசிரியரும் கூட ரகசியம் நீங்கள் விரும்பும் எதையும் தரும் என்கிறார் இவர் அதாவது அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் படிப்பு வேலை இப்படி பல ரகசியம் பற்றி இவர் கூறும்போது நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அனைவரும் ஒரே சக்தியுடனும் ஒரே விதியுடனும் தான் இயங்குகிறோம் செயல்படுகிறோம் எடுத்துக்காட்டாக அன்றாட பணிகள் சாதனைகள் போதனைகள் இவ்வாறு சென்றவண்ணம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியே இயங்குகின்றன ஆனால் மனிதனுக்கும் மனிதன் வேறுபடுகின்றன இயக்கம் ஒன்று ஈர்ப்பு விசை ஒன்று ஈர்ப்பு விதியும் ஒன்றே ஆனால் மனிதனின் ஈர்ப்பு விதிதான் வெவ்வேறாக காணப்படுகிறது உலகில் இருக்கும் விதிகளில் அதிக சக்தி வாய்ந்தது இந்த ஈர்ப்பு விதிதான் அதாவது புவியீர்ப்பு போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடன் பயணித்து வருவதே ஈர்ப்பு விதி நம் வாழ்க்கை பல்வேறு நிகழ்வுகளுடன் நடந்தேறிக் கொண்டிருப்பது உண்மை சக்கரத்தை உருட்ட நிகழ்வுகளை நாம் உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டும் எடுத்துக்காட்டாக பணம் பதவி அன்பு காதல் இப்படி எத்தனை எத்தனையோ இதனை அடைய இந்நிகழ்வுகள் நடந்தேற நம்முடைய எண்ணங்களை நமக்கு சாதகமாக்க நேர்மறை முயற்சியே அதனை முறையாக பயன்படுத்துவதே பயன்படுத்தாததே என்ற நேர்மறை கொண்ட எதிர்மறை கொண்ட எண்ணமே ஈர்ப்பு விதி ஆனால் அவரவரின் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் ஈர்ப்பு விதி நிர்ணயிக்கப்படுகின்றது எடுத்துக்காட்டாக நம் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் ஈர்ப்பது நாம் தான் ஏனெனில் நாம் தான் நம் மனதில் தக்க வைத்து கொண்டிருக்கும் காட்சிகள் மூலம் ஈர்க்கப்படுகிறோம் சிந்தித்த விஷயங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் நாம் ஈர்க்கிறோம் இந்த ஈர்ப்பு விதிதான் நமக்கு நல்லதையும் தீயதையும் செயல்படுத்துகிறது கணியன் பூங்கொன்றனாரின் வரிகளை இங்கு சுட்டினால் பொருத்தமாக அமையும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த ரகசியத்தை அறிந்திருந்தவர்கள் சாதனையாளராகின்றனர் நினைத்ததை நடத்தி முடித்துள்ளனர் என்பதே உண்மை இந்த ஈர்ப்பு விதியை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதே இதில் குறிப்பிடும் ரகசியம் ஒருவர் தங்களுடைய வாழ்வில் செல்வம் படைத்தவர்களையோ படிப்பில் உச்சம் தொட்டவர்களையோ இமாலய சாதனை படைத்தவரையோ இப்படி யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்த்தோமே ஆனால் அவர்கள் பின்பற்றியது ரகசியம் என்ற குறியீடு ஒன்று ஏனெனில் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே சார்ந்திருக்கின்றன முரண்பாடான அதாவது எதிர்மறை எண்ணங்களை முளைக்க விடாமல் பார்த்து கொண்டவர்களே சாதனை படைத்தவராக மாறியுள்ளனர் இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் நான் படிப்பில் முதல் மாணவனாக திகழ வேண்டும் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் உலகளாவிய சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு மாணவன் என்னும் எண்ணமே அதுவே அவனுக்கு நல்ல நடத்தையை நிகழ்த்தும் ஈர்ப்பு சக்தி அந்த ஈர்ப்பு சக்தியே அவனை வலுப்படுத்தும் உங்களின் எண்ணங்கள் குவி சிந்தனையாக இருப்பின் இந்த ஆதிக்க எண்ணங்களே உங்களுக்கு சாதனை பட்டியலையும் கல்வி செல்வத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் நாம் என்னவாக வேண்டுமென்ற ஈர்ப்பு விதியையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே மாணவ செல்வங்களே உங்களுடைய எண்ணங்களை ஏற்றம் பெற செய்யுங்கள் இதுதான் ஈர்ப்பு விதி அதாவது உங்கள் எண்ணங்களின் மூலதனம் முழுமுதற் காரணம் நீங்களே நீங்களே உங்கள் மனதில் உள்ள எண்ண காட்சிகளை ஈர்க்கிறீர்கள் உங்கள் வசம் கொண்டு வருகிறீர்கள் அதுவே இறுதியாக பொருள் வடிவமாக உங்களின் வாழ்வில் இன்பமாக துன்பமாக பரிணாமம் பெறுகிறது என்பதை உணருங்கள் இதுதான் இதுதான் ரகசியம் இதுதான் ஈர்ப்பு விதி இயக்க விதி ஈர்ப்பதும் நாம் தான் இயக்குவதும் நாம் தான் என்ன மாணவர்களே ரகசியத்தை வெளிப்படுத்துவதும் நாம் தான் நம் மனம் காந்தம் காந்தம் என்ற இந்த மனமானது நல்ல எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கும் என்பதல்ல இதற்கு நல்லது கெட்டது என்ற பாகுபாடு தெரியாது நீங்கள்தான் மனம் என்னும் காந்தத்தை இயக்குகிறீர்கள் அப்படி இருக்கையில் நல்ல காட்சிகள் நல்ல எண்ணங்களையே ஈர்க்கும் வகையில் இயக்கும் வகையில் மாற்றுங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு மாணவன் தொடர்ந்து படிப்பில் படுசுட்டியாக இருப்பான் எல்லாவற்றிலும் முதல் மாணவனாகவே இருப்பான் திடீரென அவனது மதிப்பெண்கள் குறைந்து முதல் மாணவன் வரிசையிலிருந்து படிப்படியாக தோல்வி நிலைக்கு கூட ஒரு சில மாணவர்கள் நண்பர்கள் வந்திருப்பதை நாம் கண்டிருப்போம் மீண்டும் அவன் முதல் இடத்தை பிடித்திருப்பான் முதல் மாணவனாக தொடர்ந்து பயணம் செய்வான் இந்த ஏற்றத்தாழ்வு அந்த மாணவனிடம் நிகழ காரணம் விதி வழியது என்பது இல்லை ஈர்ப்பு விதியை அறியாதது இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் முதலில் முதல் மாணவனாக முதல் மதிப்பெண்கள் எடுத்து முதல் தரவரிசையில் அவன் தொடர்ந்து இருந்தான் என்றால் அவனின் ஆக்கிரமித்த எண்ணங்கள் அனைத்தும் எப்பொழுதும் நல்லனவையே முதல் மாணவன் முதல் மதிப்பெண் முதல் தரவரிசை என்ற சிந்தனையை தவிர வேறொன்றும் அவனிடம் அந்நேரம் இருந்திருக்காது ஆதலால் அவனின் மனக்காந்தம் நல்லனவற்றையே ஈர்த்து வந்துள்ளன அவனுக்கு நல்லனவையே நடந்துள்ளன அதே எண்ணத்தில் ஒரு துளி விஷம் போல் ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் புவியின் ஈர்ப்பு விசை போல் நம் மனம் எதிர்மறையை ஈர்த்துவிடும் எடுத்துக்காட்டாக நான் முதல் மாணவனாகவே தொடர்வேனா தோற்றுவிடுவேனா முதல் தரவரிசை கிடைக்காதா என்று நீங்கள் என்னும் வண்ணமே அங்கு நீங்கள் ஈர்ப்பு விதியாக உங்கள் விதியை மாற்றி அமைத்து விடுகிறீர்கள் நல்ல எண்ணம் அனைத்தையும் இழக்க வைத்து விடுகிறீர்கள் இழந்த பிறகு இழப்பு குறித்த எண்ணம் மறையும் மறுபடியும் நான் முதல் மாணவனாக விளங்க வேண்டும் என்ற எண்ணம் துளிர்க்கும் மீண்டும் முதல் வரிசையில் இடம் பிடிப்பான் இதுதான் ஈர்ப்பு விதி இதுதான் இன்று நான் படித்தறிந்த முதல் ரகசியம் இந்த புத்தகத்தின் மைய கருத்து நேர்மறை எண்ணங்கள் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நேர்மறையோடு இருக்க எப்படி பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை வெற்றி பாதையாக்கும் விந்தையை எப்படி சாத்தியமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் தி சீக்ரெட் சொல்லும் சீக்ரெட் அதாவது நாம் விரும்பும் விஷயத்தை அடைய பழக்கும் வித்தையே இந்த ஈர்ப்பு விதி நாம் எதை நம் மனதில் கொடுக்கிறோமோ அதுவே நம்மை வந்தடையும் மேலும் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விதி இந்த ஈர்ப்பு விதி என்று மறைந்த மாபெரும் ஆசான்கள் கூறியுள்ளதையும் இந்த ஈர்ப்பு விதியானது காலத்தின் மூலத்தோடையே உதித்தது தொடர்ந்து வருகின்றது வரும் இதுதான் உண்மை என்பதையும் நாம் தொடர்ந்து காண்போம் இப்பதிவு தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி